அதானி கிரீன் எனர்ஜி நேர்மறையான இயக்கத்தை காட்டியது. முக்கிய ஆதரவு மட்டத்திலிருந்து ₹1.78 மேல் நோக்கி முன்னேறியது. வீழ்ச்சியடைந்த வெற்றி வடிவத்திலிருந்து பங்குகளும் உடைந்தன. இது தலைகீழாக மாறுவதை குறிக்கிறது. அதிக வால்யூங்கள் மற்றும் இடைவெளியுடன் இருப்பதால் பிரேக்அவுட் உறுதி செய்யப்பட்டது. கூடுதலாக பங்கு அதன் 200-4 நகரும் சராசரியை தாண்டியுள்ளது. இது தலைகீழ் மாற்றத்தை மேலும் உறுதிப்படுத்துகிறது. தினசரி காலக்கெடுவில் உள்ள உந்தம் காட்டி ஆரேசாய் உறவினர் வலிமை குறியீடு முன்னேற்றத்திற்கான வலுவான வேகத்தை பிரதிபலிக்கும் ஒரு பிரேக்அவுட்டை கண்டுள்ளது. வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் இந்த பங்கை ₹2,500 இலக்குக்கு வாங்க பரிந்துரைக்கிறோம். ஸ்டாப்லாஸ் ₹1,880 கண்டிப்பாக மூடும் அடிப்படையில். ஜஸ்ட் டயல் ஜூன் 20, 2022 முதல் புதிய குறைந்தபட்சத்தை எட்டாமல் நிலையாக உள்ளது. இது மேம்பட்ட சந்தைப்போக்கை குறிக்கிறது. சமீபத்தில் பங்குகள் ஒரு டயமண்ட் பாட்டம் பேட்டர்னில் இருந்து வெடித்தது. இது விலைகளில் சாத்தியமான மாற்றத்தை பரிந்துரைக்கிறது. பிரேக்அவுட் ஒரு இடைவெளியால் உறுதிப்படுத்தப்பட்டது. இது பிரிந்த இடைவெளியாக கருதப்படலாம். பொலிங்கர் இசைக்குழு அதிக அளவுகளுடன் திறக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக தினசரி சார்பு வலிமை குறியீடு ஆர்எஸ்ஐ ஜூன் 20 முதல் புதிய குறைந்தபட்சத்தை எட்டவில்லை. இது பங்குகளின் மேல் நோக்கிய வேகத்தை மேலும் ஆதரிக்கிறது. வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் இந்த பங்கை ₹720 இலக்குக்கு வாங்குமாறு பரிந்துரைக்கிறோம். ஸ்டாப்லாஸ் ₹89.8 கண்டிப்பாக மூடும் அடிப்படையில். திரிவேணி டர்பைன் சுமார் ₹250 அளவில் துருவமுனைப்பு விலையில் மாற்றம் காட்டியுள்ளது. இது விலைகளின் ஏற்றத்தாழ்வு உணர்வை காட்டுகிறது. அக்டோபர் 3, 2022 அன்று பங்கு ஒரு செவ்வக வடிவத்திலிருந்து உடைந்து மேல் நோக்கிய போக்கின் தொடக்கத்தை குறிக்கிறது. பங்கு சமீபத்தில் உயரும் அளவுகளுடன் ஏறத் தொடங்கியது. இது தேவை விலைகளை உயர்த்துகிறது என்று கூறுகிறது. விலைகள் 18-36-4 மேல் நீடித்தன. இது விலைகளுக்கு வலுவான மாறி ஆதரவாக செயல்பட்டது. கூடுதலாக தினசரி சார்பு வலிமை குறியீடு ஆர்எஸ்ஐ உடைந்து மேல் நோக்கிய போக்குக்கான உயர் வேகத்தை பிரதிபலிக்கிறது. வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் இந்த பங்கை ₹340 இலக்குக்கு வாங்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம். ஸ்டாப்லாஸ் ₹26.00 கண்டிப்பாக மூடும் அடிப்படையில்.